காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்த ஐந்தாவது நாளில் புது மாப்பிள்ளை மாமனாரால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கறி விருந்துக்கு கிடா வெட்டிய மாமனார் மருமகனையும் சேர்த்து வெட்டியது ஏன்? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வீரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான முத்தரசன். அவரும் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் உள்ள மங்கள நாயகிபுரத்தைச் சேர்ந்த அரவிந்தியாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அரவிந்தியாவிற்கு வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த முத்தரசன் காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவர் நலமுடன் வீடு திரும்பினார். இதன் காரணமாக அந்த திருமணம் அப்போது நின்று போயுள்ளது. அதன் பின்னர் மீண்டும் இருவருக்கும் பழக்கம் இருந்து வந்த நிலையில் இருவரும் ஒரே சமூகம் என்பதால் பெற்றோர் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து உள்ளனர். கடந்த 13 தேதி இருவருக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் புடைசூழ திருமணம் நடைபெற்றுள்ளது. கடந்த 15 தேதி மாமனார் வீட்டில் திருமணத்திற்கு பிறகு நடத்தப்படும் கறி விருந்தில் பங்கேற்பதற்காக முத்தரசன் சென்றுள்ளார். விருந்துக்கு பின்னரும் 2 நாட்களாக அங்கேயே தம்பதி தங்கியிருந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு புதுமாப்பிள்ளை முத்தரசன் மாமனார் வீட்டின் அருகே இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற திருத்துறைப்பூண்டி போலீசார் முத்தரசன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காதல் கணவரின் உடலை பார்த்து மனைவி கதறி அழுதார். புது மாப்பிள்ளை முத்தரசனை கொலை செய்தவர்கள் குறித்து குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முத்தரசனை அவரது மாமனார் ரவிச்சந்திரனே கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கறி விருந்து அன்று மருமகன் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டதாகவும் இதனால் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் முன்னிலையில் அவமானமாக இருந்ததாக கூறியுள்ளார். கறி விருந்திற்கு அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டதாகவும் பலமுறை சொல்லியும் கேட்காததால் ஆத்திரத்தில் வெட்டி கொலை செய்ததாக மாமனார் ரவிச்சந்திரன் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் தகராறு செய்ததாக கூறி திருமணமான 5 நாளில் புதுமாப்பிள்ளை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.